தினங்களாக தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் அனைத்து குடும்பங்களிலும் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளான தக்காளியின் விலை உயர்வாக இருப்பதை நீங்களும் சுட்டிக்காட்டினீர்கள், நாங்களும் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் உயர்ந்த விலையை குறைப்பதற்கும் மேலும் அந்த விலை ஏற்றம் இல்லாமல் இருப்பதற்குமான ஆக்கப்பூர்வமான பணிகளை துறையினுடைய அலுவலர்களோடு கலந்து பேசி உரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையை பெற்று செயல்படுத்தி வருகிறோம். ஏற்கனவே ஒரு 5 தினங்களுக்கு முன்னர் இதுபோன்ற ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அந்த ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் ஏறுகின்ற அந்த விலையை எப்படி ஏறாமல் நிறுத்துவது என்றும் அதே போல் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு அதனுடைய விலையேற்றத்தின் பாதிப்பு இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்ணை பசுமை கடைகள் மூலமாக 62 கடைகளிலும் வழக்கத்தை விட கூடுதலான கொள்முதலை அதிகரித்து அதன் மூலமாக மக்களுக்கு வழங்குவது என்றும் முடிவெடுத்து சொன்னோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது தொடர்ந்து பண்ணை பசுமை கடைகளில் 60 ரூபாய் என்ற அளவில்தான் பொதுமக்களுக்கு தக்காளி விநியோகப்படுகிறது. அதே நேரத்தில் சில்லறை வியாபாரிகள் வெளிச்சந்தைகளில் சற்று கூடுதலாக 10 ரூபாய் 20 ரூபாய் கூடுதலாக இருப்பதை நாம் உணர முடிகிறது. ஆகவே இன்னும் இந்த விலையேற்றத்தை உயராமல் தடுப்பதற்கு விலையேற்றத்தை ஏறிய விலையை இறக்குவதற்கான வழிமுறைகளை நாங்கள் துறை ரீதியாகவும் அதே நேரத்தில் உற்பத்தி செய்கின்ற விவசாய பெருங்குடி மக்களிடத்திலும் கலந்து பேசியிருக்கிறோம். தொடர்ந்து அதை வாங்கி மொத்த விற்பனை செய்யக்கூடிய வணிகர்களிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். ஒரு வாரம் 10 நாட்களுக்கு இந்த நிலை நீடிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனாலும் உழவர்களும் வணிகர்களும் தருகின்ற ஒத்துழைப்பின் அடிப்படையில் இந்த விலையேற்றம் இனி இன்னும் கூடாமல் இருப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். ஏற்கனவே கூட இது வந்து ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த விலையேற்றம் என்பதல்ல, அது நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அனைத்து மாநிலங்களிலும் இந்த விலையேற்றம் இருக்கிறது. இந்த விலையேற்றம் குறித்து ஒன்றிய அரசினுடைய உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிஎஸ் கோயல் அவர்கள் கூட பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே சொன்ன அதே காரணங்கள்தான். பருவமழை சரியாக பெய்யாமல் பொய்த்து விட்டது ஒன்று. சில இடங்களில் தக்காளி சாகுபடி செய்கின்ற இடங்களில் கூடுதலான மழை பெய்து அதன் மூலமாக அந்த தக்காளி செடிகள் அழிந்து போனது. சென்ற காலகட்டங்களில் சென்ற ஆண்டுகளில் தக்காளி பயிரிட்ட விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியான பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்பதில் சாகுபடி செய்கின்ற பரப்பளவையும் குறைத்த காரணத்தால் தான் இந்த விலையேற்றம் என்பதையும் கண்டறிந்திருக்கிறோம். அதைத்தான் அவரும் ஒன்றிய வேளாண்துறை அமைச்சர் அவர்களும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் அதை நினைவூட்டியிருக்கிறார். ஆகவே இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடியது. அதற்கான தீர்வினை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்முடைய கூட்டுறவுத்துறையினுடைய பதிவாளர், அதே போல் கூடுதல் பதிவாளர் நுகர்வோர் பொருள்களுடைய பாதுகாப்பு துறையை சார்ந்த கூடுதல் பதிவாளர் மற்றும் தோட்டக்கலையை சார்ந்த இயக்குநர்கள் இவர்களெல்லாம் வைத்து இந்த ஆலோசனையை நடத்தியிருக்கிறோம். அதான் சொன்னேன், நியாய விலை கடைகளில் விற்கலாமான்னு ஒரு யோசனை இருந்தது. அதை இன்றைக்கு நிறைவேற்றுவது குறித்தும் அதை எப்படி செய்வது என்றும் முடிவெடுத்திருக்கிறோம். முதல் கட்டமாக சென்னையில் வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை என்று 3 பகுதிகளாக பிரித்து வடசென்னையில் 32 கடைகளிலும் அதே போல் மத்திய சென்னையில் ஒரு 25 கடைகளிலும் தென்சென்னையில் 25 கடைகளிலும் ஆக 82 நியாய விலை கடைகள் மூலமாக இந்த விற்பனையை நாளை முதல் தொடங்க இருக்கிறோம். அதை தாண்டி ஏற்கனவே 27 பண்ணை பசுமை கடைகள் இருக்கிறது. அவைகளிலும் இந்த விற்பனை தொடரும். நகரும் பசுமை பண்ணை
காய்கறிகளுக்கான வாகனம் இருக்கிறது, அதில் ரெண்டு இருக்குது. ஆக மொத்தம் சென்னையில் நாளை முதல் 111 கடைகளில் மையங்களில் இந்த தக்காளி விற்பனை குறைந்தபட்சம் ஒவ்வொரு கடையிலையும் 50-75, 100 என்று தேவைக்கேற்றவாறு கிலோக்களில் விற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. மொத்த விலை பார்த்தீங்கன்னா 90 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் விற்க வைக்கிறாங்க. சில்லறை வியாபாரிகள் 130-140 விற்க வைக்கிறாங்க. நம்ம ரேஷன் கடையில் ஏதாவது விலை நிர்ணயம் செஞ்சிருக்கோம், ஏற்கனவே பண்ணை பசுமை நுகர்வோர் கடையில் 60 ரூபாய்க்கு. அதே 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 விலைகளுக்கு விற்கப்படும், மற்ற மாவட்டங்களில் தொடங்கியிருக்கோம். இந்த தொடக்கம் வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்படும். அதற்கான முயற்சியிலும் இன்றைய பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. நாளை இந்த அறிவிக்கப்பட்டிருக்கின்ற 111 கடைகளிலுமான விற்பனைகளை பொறுத்து அடுத்த கட்டம் நிச்சயமாக அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு அனைத்து கடைகளிலும் இல்லை என்றாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீத கடைகளில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். இதில் யாரையும் குறை சொல்வதற்கும் இல்லை. ஏன்னா வர்த்தகர்களை பொறுத்தவரையில் அவர்களும் ஒத்துழைப்பு தருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தேவையை நம்முடைய மாநிலம் மட்டும் இதுவரை பூர்த்தி செய்ததில்லை. அண்டை மாநிலங்களான கர்நாடகம், அதே போல் ஆந்திர பிரதேசம், இவற்றிலிருந்து தக்காளிகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லா மாநிலத்திலும் இந்த தக்காளி விலையேற்றம் இருக்கின்ற காரணத்தால் அந்த வருத்தங்களும் குறைந்திருக்கிறது. இவை இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளில் தான் வர்த்தகர்களும் அங்கே இருக்கிற நம்ம கோயம்பேடு வியாபாரிகளே போய் அங்கே இருக்கிற கர்நாடகா ஆந்திரா அந்த வியாபாரிகள்டெல்லாம் பேசி ஓரளவு ஒத்துழைப்பு தர்றாங்க. அதனால் இந்த அளவுக்கு இதாக இருக்குது. இது இந்திய அளவில் இந்த விலையேற்றம் இருக்கிறது. இது பொதுவாக எப்போவுமே இந்த குறிப்பிட்ட சில மாதங்களில் இந்த கிராஃபிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். சென்ற ஆண்டு ஒவ்வொரு மாத வாரியாக எப்படி இருந்துச்சு, இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறதும் இருக்குது. ஆனாலும் கூட இந்த குறைகள் அடுத்த ஆண்டுகளில் இருக்கக்கூடாது என்பதற்கு நம்முடைய தோட்டக்கலைத்துறையினருக்கு சொல்லி விவசாய பெருங்குடி மக்களிடத்திலே விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற வகையிலே தான் அதை செய்திருக்கிறோம். இனி எதிர்காலத்தில் தேவையானால் நம்முடைய வேளாண் விற்பனை மையங்களின் மூலமாக விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருள்களை தொடர்ந்து வாங்குவதற்கான முடிவையும் நாங்கள் எடுத்து விவசாயிகளுக்கு ஆதரவு தருவதற்கான முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கோம். அதாவது வழக்கத்தை விட 4 மடங்கு விற்பனை நடந்து கொண்டிருக்கு. 1000 கிலோ போச்சு அப்படின்னாக்க நீங்க சொல்ற அம்மா உணவகம் எல்லாத்துக்கும் கொடுக்கறதும் உண்டு. அதே போல 4 மடங்கு இப்பொழுது விற்பனை கூடியிருக்கிறது. குறைந்தபட்சம் வந்து 2000-2500 கிலோ இங்கெல்லாம் போய்கிட்டு அதாவது 35,000 கடைகள் இருக்குது. ஆனால் சென்னையை பொறுத்தவரையில் 3 இது வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, இது அதுக்கு சராசரியாக இந்த இதை போட்டு 111 இடங்களில் போகுது. இது போனாலே ஓரளவு நுகர்வோருக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் நுகர்வோரையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் விவசாயிகளும் இதனால் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அரசுக்கு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் ரெண்டையுமே ரெண்டு தட்டாக தான் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தாக்க உற்பத்தியாளர்கள் விவசாயிகள், இன்னொரு பக்கம் பார்த்தா நுகர்வோர் பயன்படுத்துவோர். ஆக இவர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல், விவசாயிகளுக்கும் பாதிப்பு இல்லாமல், நுகர்வோருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு இதை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அறிவுறுத்தலின்படி எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் மூலமாக இனி எதிர்காலத்தில் ஓரிரு நாளில் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் தெரியும். அதான் ஏற்கனவே சொன்னேன், பிற மாநிலங்கள்லேருந்து வந்துச்சு. அதாவது கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், அது ரெண்டுலேருந்து வந்துச்சு. நம்முடைய மாவட்டத்தில் மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய, அதாவது சேலம் மாவட்டம், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த 3 மாவட்டங்களில் தான்
நம்முடைய 75% உற்பத்தி மாநிலத்தில் பயிரிடப்பட்டிருக்கின்ற தக்காளி செடிகளில் 75% அங்கே இருக்கு. மற்ற 25% தான் திண்டுக்கல் மற்றும் சில மாவட்டங்களில் இருக்குது. இதில் பதிவு செய்யாத விவசாயிகள் 5 சென்ட் 10 சென்ட் போட்டவங்க இருப்பாங்க. சிறு சிறுதுங்க தோட்டங்கள், வீட்டு தோட்டங்களில் போட்டதெல்லாம் அதெல்லாம் இதில் கணக்கு இருக்காது, கணக்கில் இருக்காது. வேளாண் துறையில் தோட்டக்கலை துறையில் பதிவு பெற்றவங்க கணக்கு தான் இது. இது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் இதில் இது. இப்போ இந்த வருஷம் ஏப்ரல் 23 கொஞ்சம் லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மே 22 அது மாதிரி மே 23 ஜூன் நீ பார்த்தீங்கன்னா ஆகஸ்டில் எல்லாம் பீக்கில் போயிடும், ஜூலையில் போயிடும். இது மாதிரி இது வந்து தொடர்ந்து இருக்கிறது தான். இது போன்ற நெருக்கடிகள் கொஞ்சம் விலையேற்றங்கள்ங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டு இருக்கிறது தான். ஆனாலும் அதை அந்த அளவுக்கு விடக்கூடாது என்று இந்த ஆண்டு விலையேற்றத்தை ஓரளவு சமாளித்து அடுத்த ஆண்டுக்கு தொலைநோக்கு பார்வையோடு இது போன்ற நெருக்கடிகள் வராத அளவிற்கு இப்பொழுது அதற்கான வழிமுறைகளும் காணப்பட்டிருக்கு, அதை செயல்படுத்தும். இல்லை அதுக்கு தான் சொன்னேன், அதாவது தொடர்ந்து விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய இது போன்ற பொருள்களை தொடர்ந்து வாங்குற அளவுக்கு விவசாயிகளுக்கு ஒரு ஆதார விலையை, குறிப்பாக இப்போ நெல்லாக இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும் அந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் ஒன்றிய அரசு சரி மாநில அரசும் ஆதார விலைகள் தர்றாங்க. ஆனால் இது போன்ற தோட்டப்பயிர்களுக்கு அந்த இதுகள் இல்லை. ஆகவே அதற்கு ஒரு மினிமம் கேரண்டி நாம் நம்முடைய சொசைட்டி மூலியமாக நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறதா இருக்குது. அந்த வந்து பேச்சுவார்த்தை இந்த கூட்டத்தில் எடுத்திருக்கோம். அது செயல்பாட்டுக்கு வரையில் அடுத்த ஆண்டுகள் இது போன்ற இதுகள் இல்லாமல் இருப்பது பார்த்து நடவடிக்கை. அந்த மாதிரி பதுக்கல் ஒன்றும் இல்லை சொன்னால், பட் களத்தில் போய் பார்க்கையில் அவங்களே நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. வியாபாரிகளை பொறுத்தவரை ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, வர்றதே கம்மியாக வரையில் அப்புறம் பதுக்கி அவங்க ஒன்றும் பண்ணுறது. சார், கடந்த வருடமும் இதே காலகட்டங்களில் தக்காளியோட விலை இருந்துச்சு. மழை மட்டுமே காரணம் இல்லை, நிறைய சிறு விவசாயிகள் வந்து பயிரிடாத காரணம். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபாய்க்கெலாம் கிலோ விற்கிறது. அதுதான் முக்கியமான காரணம். சிறு விவசாயிகள் யாருமே விளைச்சல் பண்ணல, அதனால தான் அந்த விளையத்துக்கு முக்கியமான முதல் காரணமாக இருக்குது. இதே தான் போன வருஷமும் தொடர்ந்துச்சு, இதே தான் இந்த வருஷமும் தொடர்ந்துச்சு. விலை நிர்ணயத்தை கட்டுப்படுத்த முடியாதா? ஏன்னா ஒரு டைம் 2 ரூபா 3 ரூபா போகுது, ஒரு பக்கம் வாங்கவே இல்லாமல் விவசாயிகள். இது விவசாயிகளுடைய மனநிலை, இல்லை விவசாயிகளுடைய மனநிலையை பொறுத்து இருக்குது. ஏன்னா அரசின் சார்பில் சில உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் முதலமைச்சர் அவர்களும், அதுதான் சொல்லியிருக்காங்க. சென்றாண்டு நீங்கள் சொன்னது மாதிரி அதான் நான் சொன்னேன், உற்பத்தி பயிரிடுங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு தான் இந்த வருஷமும் இருக்குது. இதை இந்த காலகட்டத்தில் இந்த பருவ காலத்தில் கூட்ட வேண்டும் என்பதற்கான சில ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம். அதுதான் நானும் சொன்னேன், நானும் அதுதான் சொன்னேன். சீராக விவசாயிகள் தப்பா அதை இது பண்ணணும், அவங்க தேவையை, அதாவது சீசனை பொறுத்து இருக்குது. இந்த வெயில் காலங்களில் இதை வச்சாக்க செடி வர்றதில்லை, மழை காலங்களில் வந்துடும். அதனால